செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலங்களை கையகப்படுத்தும் போது அந்த நிலத்தின் விவசாயிகளை திட்டத்தில் பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் தனியார் மருத்துவமனை ஒன்றில் புற்றுநோய் குறித்த வாகன விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கி வைத்து வாகனத்தில் வெண்திரையில் முதல் கையெழுத்திட்டார். புற்றுநோய் மற்றும் புகையிலையின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் வலம் வரவுள்ளது. அதன் பின்னர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் காவிரி டெல்டா உழவர் உற்பத்தி நிறுவனத்திற்கான இணையதளத்தை அப்துல் கலாம் துவங்கி வைத்தார். அப்போது பேசிய அப்துல் கலாம், நாடு வளர விவசாயம் வளர வேண்டும் எனவும் விவசாயம் வளர நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலங்களை எடுக்கும் பட்சத்தில் அந்த நிலத்தில் கொண்டுவரப்படும் திட்டத்தில் விவசாயிகளையும் பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு விவசாய நிலத்தை எடுக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்தில் விவசாயிகளை பங்குதாரராக ஆக்க வேண்டும். மேலும் வரும் 2050 ஆண்டுகளிலும் அதன் பின்பும் உலகிற்கு தேவைப்படும் உணவு தேவையை இந்தியாவும் சீனாவும் மட்டுமே உற்பத்தி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் காணாமல் போன குளம் ஊரணிகளை கண்டுபிடித்து ஆக்கிரமிப்பை அகற்றி நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும் எனவும் அப்துல் கலாம் தெரிவித்தார். தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள 3 லட்சம் பணியிடங்களை நிரப்ப கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி சென்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி என அறிவித்திருந்தனர். அதையொட்டி அச்சங்கத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் வாலஜா சாலை அண்ணா சிலை அருகே ஒன்று கூடினர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் பீம்ராவ் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க பொருளாளர் பாலா, தமிழக அரசு துறைகளில் 3 லட்சம் அளவுக்கு காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கும் இளைஞர்களை கொண்டு அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மூடப்பட்ட நோக்கியா மற்றும் பாக்ஸ்கான் தொழிற்சாலைகளை மீண்டும் திறந்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவில் தொழில் வளர்ச்சியுடன் வேலை வாய்ப்பு என்ற நோக்கத்தோடு அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கையை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பேரணி நடைபெறுகிறது. அதேபோல பல்வேறு நிறுவனங்களில் தலைநகரம் சென்னையில் துவங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பன்னாட்டு பெரிய நிறுவனங்களுக்கு வேலை பாதுகாப்பு, அதில் பணியாற்றக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை பாதுகாப்பை இளம் ஆண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த அரசாங்கம் உத்தரவாதம் செய்யக்கூடிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் DYFI வலியுறுத்துகிறது. அண்ணா சிலை அருகில் இருந்து புறப்பட்ட பேரணி சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. வரும் வழி எங்கும் அரசுக்கு எதிராக 500க்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். திருச்சி அருகே மருத்துவர் ஒருவர் தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தவர் நேரு. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு RMO-ஆக பணி உயர்வு பெற்று திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் இன்று அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து தகவல் அறிந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவமனை உயர் அதிகாரிகள் பணி நிமித்தமாக கொடுக்கும் அழுத்தமே இவரின் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் அரசு பேருந்து ஒன்று ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் இருந்து அரசு பேருந்து ஒன்று திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மேல்பாப்பம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த பேருந்தை முந்திச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இரு பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த போட்டியில் பேருந்து திடீரென நிலை தடுமாறி அருகில் உள்ள ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு உதவி செய்து வந்த சென்னை மன்னடியைச் சேர்ந்த அப்துல்லாவை காவல்துறை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என இந்திய தேசிய லீக் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய தேச லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ஜே அப்துல் ரஹீம் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திருவள்ளூரில் இந்து முன்னணி தலைவர் சுரேஷ்குமார் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஏற்கனவே 16 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதே வழக்கில் மன்னடியைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அப்துல்லா முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு வழக்கு சம்பந்தமாக உதவி செய்து வந்தவர் என்றும், அப்பாவியான அவரை கைது செய்த காவல்துறை அதிகாரிகளை கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டார். அப்துல்லா வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக சிறையில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக வழக்கறிஞரை வைத்து சட்ட ரீதியான உதவிகளை செய்து வருபவர்தான் மன்னடி அப்துல்லா. அது மட்டுமல்ல, சமீபத்திலேயே கைது செய்யப்பட்ட போலீஸ் பகுதியின் பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் போன்றவர்களுக்கு வழக்கறிஞர் வைத்து சட்ட உதவிகளை செய்து வந்தார் என்ற ஒரே காரணத்திற்காகவே தமிழக காவல்துறை அவர் மீது அந்த ஒரு பொய்யான வழக்கை போட்டு இன்று யூஎஃபிஏ என்கின்ற ஒரு தடுப்பு காவல் சட்டத்திலே கைது செய்யப்பட்டுள்ளார். இதை இந்திய தேசிய லீக் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அப்துல்லாவை விடுவிக்க வலியுறுத்தி விரைவில் தமிழக உள்துறை செயலாளரை சந்திக்க உள்ளதாகவும், அப்போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் மேலும் தெரிவித்தார். ஆந்திராவில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 340 கிலோ கஞ்சாவை தேனியில் போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கஞ்சா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவ்வழியாக வந்த லாரியை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அதில் 340 கிலோ அளவில் கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கடத்தி வரப்பட்ட 340 கிலோ கஞ்சாவின் மதிப்பு 34 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். நாமக்கல் அருகே ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் அருகே ஊர்புறம் என்ற கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை இங்கு நடைபெற்ற தேரோட்டத்தில் அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தனர். அப்போது அருகில் உள்ள அறையில் வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள பட்டாசுகள் மீது நெருப்பு பொறி விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து திருவிழாவை பார்த்துக் கொண்டிருந்த மங்களம்பட்டியைச் சேர்ந்த கதிர்வேலன் என்ற சிறுவனும் சின்னசாமி என்பவரும் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வெடிவிபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுந்தரராஜபுரம் அரசு பள்ளியை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் அருகே சுந்தரராஜபுரம் கிராமத்தில் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிக்கூடம் உள்ளது. இந்த பள்ளி வளாகத்தில் புகுந்த மர்ம நபர்கள் பள்ளி மீது தாக்குதல் நடத்தி பள்ளியில் உள்ள பல்வேறு பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பள்ளி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி இப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அரியலூர் அருகே கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திய நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு பட்டுக்கும் நூலுக்கும் 40% கூலி உயர்வு கொடுக்க வேண்டும் என்றும், இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்ய சேலைக்கு 75 ரூபாய் உயர்வு, கூட்டுறவு சங்கங்களின் நெசவாளர்கள் வாங்கிய கடன் மற்றும் வட்டி முழுமையும் தள்ளுபடி செய்து தர வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். 40% கூலி உயர்வு வழங்க வேண்டும். 60 வயது நிரம்பிய கைத்தறி தொழிலாளர்களுக்கு நிபந்தனை இல்லாமல் ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும் என வழங்க வேண்டும். அதோடு மருத்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் பல பேருக்கு மருத்துவத்தை வழங்காமல் இருக்கிறது. ஆகவே மருத்துவத்தை வழங்கியவர்களுக்கு கொடுத்தவர்களுக்கு உடனடியாக உயர்மட்ட மருத்துவரை நியமனம் செய்து அவர்களுக்கு வைத்தியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 60 வயது நிரம்பிய அனைத்து நெசவாளர்களுக்கும் ஓய்வூதியம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் விடுத்தனர். இதில் கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் உள்ள தனியார் ரசாயன ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் ரசாயன ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் இருந்து வெளியாகும் நச்சுத்தன்மை வாய்ந்த புகை மற்றும் கழிவு நீரால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இன்று இந்த ரசாயன ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரில் சில பிள்ளைகள் மூச்சு விடுறது, 10 அடி கூட நடக்க முடியாத குழந்தைகள்லாம் இருக்காங்க. அடிக்கடி கரிச்சிதை ஏற்படுது. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போதைக்கு சின்ன சின்ன தொந்தரவு தான் இருக்குது. ஆனால் இது வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தால அவங்க தயார் பண்ணுற அத்தனை கெமிக்கலும் அசாட மக்களுக்கு துயரம் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருள்களை தான் அவங்க தயார் பண்ணுறாங்க. அவங்களால தான் இந்த கிராமமும் சுற்றுப்புறமும் வளரல. இது அவங்க ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். அதுக்குள்ள நிவாரணத்தை இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தர்ண போராட்டத்தில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2551 ரூபாயாகவும் 1 பவுனின் விலை 20408 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 41 ரூபாய் 40 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 38655 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம் வழங்குவோர் அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய். There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 131.68 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 2230 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 143.67 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 2433 ரூபாயாக விற்பனையானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. 3 தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள்.